ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க, அதாவது டார்க் நெக்கை எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸ் கை கால் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும், ஆனால் அவங்களோட பேக் நெக் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும். அதை தான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரோட நெக்கில் தான் வந்து இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதை நீங்களே பார்த்துக்கோங்க பிஃபோர் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா ஸ்டீமிங், அதாவது நம்ம நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து வந்து அந்த நெக்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம ஃபேஸ்க்கெலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஸ்டீமிங் ஸ்டெப் மாதிரி. அதில் இருக்க போர்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆகிறதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெக் அப்புறம் கை கால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஃபேஸுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த எலுமிச்சை துண்டுலேயே வச்சு உங்கள் நெக்கை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்மளோட ஹேண்ட் வச்சு கூட நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்லா க்ளீனான டவல் இல்லாச்சு வாட்டர் வச்சு நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு கடலை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து வீட் ஃப்ளார், எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் வந்து இன்றைக்கி கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மஞ்சள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கஸ்தூரி மஞ்சள், சாதா மஞ்சள், கிழங்கு மஞ்சள், எந்த மஞ்சள் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம கர்டு லெட்டி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ரெண்டுமே இல்லாததுனால நான் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கர்டு இல்லாட்டி லெமன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட நெக் ஃபுல்லாக தரோவாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மஞ்சள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கையிலே கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேக் போட்டு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம நெக் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட், அதாவது உங்களுக்கு இப்போ பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியாது. நம்ம ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோக்கும் இப்போ எடுத்ததுக்கும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு யூஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் ட்ரை பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து பிளாக் ரிமூவ் ஆகிடும். இப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் கால் கை நெக் மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.